Welcome back to TNPSC Max. So, now time and work we are talking. So, in the time and work, you can tell me the command. The joining and leaving method, you can tell me, sir. And now, this is the same. So, in this method, there is confusion. So, that's why you can tell me. You can tell me useful. In the time and work, extreme level அதா கொஞ்சம் difficult ரொம்ப difficult அப்படினு பார்த்தோம் அப்படினா கொஞ்சம்ல நிறையவே ரொம்ப difficult அப்படினு பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி क्वेश्चन தான் ஓகேவா இப்ப இந்த क्वेश्चन பாருங்க முடிஞ்சா இந்த क्वेश्चन வந்து நம்ம நார்மல் மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நான் சொல்ற ட்ரிக்க நான் சொல்ற மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இந்த ஜாயின் அண்ட் லீவிங் மெத்தட்ல நான் சொல்ற இந்த ட்ரிக்க இதையும் நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படினா உண்மையிலேயே ஈஸியா எந்தவித ரிஸ்க்கும் இல்லாம இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட நீங்க சால்வ் பண்ண முடியும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க ஏ பி சி என்ற மூன்று பேர் ஒரு வேலையை முறையே 36 நாட்கள் 54 நாட்கள் 72 நாட்களில் முடிப்பர் இதில் ஏ என்பவர் வேலையை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகும் அதாவது வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாக யார் பேரா ஏ பேரா அப்படினு சொல்றாங்க அதுக்கு அப்புறம் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர் அப்படிங்க சொல்றாங்க அப்ப சி என்பவர் மட்டும் தான் இங்க இருக்காரு அவ வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படிங்கறத இங்க கேட்டிருக்காங்க இப்போ நீங்க இந்த क्वेश्चनை எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மூணுவேதோட கெபாசிட்டிங்கறத இங்க கொடுத்துட்டாங்க அடுத்து வேலை முடிவதற்கு அதாவது வந்து இத்தனை நாள் வேலை பார்த்தாரு வேலை பார்த்துட்டு விலகி போனாரு அப்படினு சொல்றதுக்கும் வேலை முடியிறதுக்கு இத்தனை நாளைக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு ஓகேவா அப்போ நீங்க அந்த வார்த்தையெல்லாம் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்போ இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு அவர் போனாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களால ஈஸியா இந்த இதுக்கு வந்து நீங்க ரிஸ்க் இல்லாம ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் அதே இது வேலை முடிவதற்கு இத்தனை நாளைக்கு முன்னாடி போனாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா அந்த கொஸ்டினை இங்க பார்க்கணும் ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா ஏ என்பவர் 8 நாளைக்கு முன்னாடி போயிட்டாரு பி என்பவர் பார்த்தோம் அப்படின்னா 12 நாட்களுக்கு முன்னாடியே போயிட்டார் ஓகே ஆக்சுவலாக வந்துட்டு இது யார் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் பி தான் வந்து வேலை முடிகிறதுக்கு 12 நாளைக்கு முன்னாடி அவர் போயிட்டார் ஆனால் அவங்க ஏவை வந்து ஃபஸ்ட்டு 8 நாள் கம்மியான நாட்களை சொல்லிட்டு அடுத்து அட்வான்ஸாக போன பியை வந்து பின்னாடி சொல்கிறாங்க ஸோ இதுலேயுமே நீங்கள் தெளிவு இருக்கணும் ஓகேவா ரைட் இப்போ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் மெத்தட்ங்கிறதான் நீங்கள் ஆப்ஷன் மெத்தடை பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மெத்தடோ இல்லை அந்த ஆப்பிள் ஷார்ட்கட் அது மூலயமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் மெத்தடில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் அதோட டபுள் மடங்கு டைம் எடுத்துக்குவீங்க ஓகே அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய மெத்தடுங்கிறதான் அதனால் இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் நான் ரெஃபர் பண்ணுறது வந்து ரெண்டு மெத்தட் ஃபஸ்ட் ஒன் ஆப்பிள் ஷார்ட்கட் அது கண்டிப்பாக ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம் பின்னாடி நம்ம மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி தான் ஒரு 99% வந்து அந்த ஜாயினிங் லீவிங் மெத்தட் இன்ஸ் அப்படின்னா நம்ம இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஆப்பிள் ஷார்ட்கட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடுவோம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆப்ஷன் மெத்தட் அந்த ஜாயினிங் ஜாயினிங் லீவிங்கில் ஆப்ஷன் மெத்தட் நம்ம சூஸ் பண்ணோம் ஓகே அதில் ஒரு ப்ராப்ளம் தான் இந்த கொஸ்டின் இந்த தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மெத்தடை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் எப்படின்னு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாமா இப்போ இங்கே நம்ம நோட் பண்ண போகிறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா 36 நாள் அவரோட கெப்பாசிட்டி பி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 54 நாட்கள் சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 72 நாட்கள் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க இப்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஏங்கிறது 1/36 ஒரு நாள் வேலை அடுத்தது பின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/54 ப்ளஸ் சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/72 ஈக்குவல் டு 1 வரணும் எப்போ அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 1 வரணும் அதாவது ஒரு முழு வேலை அப்படின்னா நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம் அதுதான் வந்து நம்ம இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் கவனிங்க ஃபஸ்ட் ஆப்ஷனை ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் என்ன 24 தான் கரெக்டான ஆன்சர் இருந்தாலும் நம்ம செக் பண்ணுறோம் எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் சரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிறவர் தான் 24 நாளில் வேலை பார்த்துருந்தார் அப்படின்னா இங்கே சி வந்து 24 நாள் வேலை பார்த்துருந்தார்னா பி வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி போயிட்டா சொன்னாங்க 12 நாளைக்கு முன்னாடி போயிட்டா சொன்னாங்க அப்போ இது 24லேருந்து 12 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா அடுத்தது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24 நாள் வேலை பார்த்ததில் 8 நாளைக்கு முன்னாடி அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஏன் வந்து சியிலேருந்து நம்ம நோட் பண்ணுறோம் சி தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து
ஒருவேளை 24 நாள் வந்து வேலை பார்த்துருந்தார் அப்படின்னா 12 நாளைக்கு முன்னாடி பி போயிருந்திருக்காரு, 8 நாளைக்கு முன்னாடி சி போயிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க, ஏ போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 24 8 போனஸாக பேலன்ஸ் என்ன 16. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 16/36 நோட் பண்ணுவீங்க, இங்கே 12/54 நோட் பண்ணுவீங்க, இங்கே 24/72 அப்படின்னு நோட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், அடிச்சு கொடுக்கலாம், எதாவது அடிச்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை 4 அடிச்சு கொடுக்கலாம். 4 அடிச்சு கொடுத்தோம்னா 4×16 9×36. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து நம்ம அடிச்சு கொடுக்கணும். என்ன, இதை வந்து 6 அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 2×12 அடுத்தது 9×54. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம எப்படி அடிச்சுக்கலாம், 8 அடிச்சு கொடுக்கலாம். 3×24 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9×8=72. இப்போ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போதே இந்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிடலாம். கடைசி ஃபைனல் வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனை செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் இந்த மாதிரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே சமமாக வந்துடும், அந்த பகுதி வந்து எல்லாமே சமமாக வந்துடும். இப்போ 9/9/9 வருதா, நீங்கள் கரெக்டாக அடிச்சு கொடுத்தீங்கன்னாவே சமமாக வந்துடும். இதிலேருந்தே இதுக்குரிய ஆன்சர் வந்து இது தான், அந்த 24 தான் கரெக்டாக அப்படிங்கிறது இதிலேருந்தே உங்களால் கெஸ் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் பாருங்கள், இப்போ ஈக்குவல் டு 1 வரணும், மேலே இருக்கிறது கூட்டி பாருங்கள், 9 தான் வரும். 4+2+3 என்ன வரும், 4+2 6+3 9. அப்போது இதிலேருந்தே தெரியுது 9/9 அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1 வருது. ஸோ 24 தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், இந்த ஆப்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கரெக்டான ஆன்சருக்கு மட்டும்தான் அந்த 1 அப்படிங்க ஈக்குவல் டு 1 கிடைக்கும், இந்த பேஸு சமமாக கிடைக்கும். அந்த கூடுதல் வந்துட்டு அந்த பேஸுக்கு ஏற்றாப்படி கிடைக்கும், பகுதிக்கு ஏற்றாப்படி தொகுதி ரெண்டுமே ஈக்குவலாக வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் நார்மல் மெத்தடோ இல்லை ஆப்பிள் ஷார்ட்கட்னும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நான் அதுக்கும் நான் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுப்பேன் தான். பட் அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் மெத்தடே அதுக்கு பரவாயில்ல, ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு, ஓகேவா அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இருக்கையிலே டைம் பண்ட் ஒர்க்கு ப்ராப்ளத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜாயின் அண்ட் லீவிங் மெத்தடில் தான் வந்துட்டு ரொம்ப டெஸ்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி கேட்பாங்க. நம்பர் மட்டும் தான் வேரி ஆகுமே தவிர மெத்தட்ஸ் வந்து எந்த இதாக சேஞ்ச் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஷார்ட்கட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஆப்ஷன் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் சரி, இல்லை அடுத்த ஷார்ட்கட் எடுத்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அதுவுமே வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க மாடலுங்கிற மாதிரி தான், இல்லை இப்போ தான் வந்துட்டு நீங்கள் அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்தடுத்த லெவல் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த க்வெஸ்சனை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சரி என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த க்வெஸ்சனை பாருங்கள். ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே 10, 15, 30 நாட்களில் முடிப்பார்கள். ஏயும் பியும் 3 நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார். மீதமுள்ள வேலையை பியும் செய்யும், எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் நீங்கள் கவனிங்க, இந்த க்வெஸ்சனை வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஏ இருக்காங்க, ஏ வந்து 10 நாளில் வேலை முடிப்பாரா, எஸ் 10 நாளில் வேலை முடிப்பார். பி 15 நாட்களில் வேலை முடிப்பாங்க. சி பார்த்திங்க அப்படின்னா 30 நாட்களில் வேலை முடிப்பாங்க. இவங்க 3 பேர்த்துக்கான எல்சியம், அதாவது 10, 15, 30 எல்சியம் என்ன வரும், 30 தான் பெரிய நம்பர். அதோடு அதிலே வந்துட்டு மற்ற ரெண்டோட மடங்களாக வருது. இப்போ 10×3 தான் 30, 15×2 தான் 30, 30×1 தான் 30. ஓகேவா, இப்போ ஏபிசி 3 பேர்த்தோட திறன் கண்டுபிடிச்சோன்னா, ஏற்கனவே இந்த திறன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, மொத்தம் 30 ஆப்பிள்கள் இருந்தது அப்படின்னா ஏவால் ஒரு நாளைக்கு 3 ஆப்பிளை தான் சாப்பிட முடியும். அவர் ஒரு நாளைக்கு 3 ஆப்பிளை சாப்பிட்றதுனால தான் மொத்தம் 30 ஆப்பிளை வந்து எத்தனை நாளில் அவர் சாப்பிட்டு முடிக்கிறாரு, 10 நாளில் சாப்பிட்டு முடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்செப்ட் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது நீங்கள் கவனிங்க. பி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு நாளைக்கு 2 ஆப்பிளை தான் அவரால் சாப்பிட முடியும். சி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் 1 ஆப்பிளை தான் சாப்பிட முடியும். ஓகே, இப்போ க்வெஸ்சனுக்கு வாங்க. க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஏயும் பியும் 3 நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னாங்களா. ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு ஏயும் பியும் வேலை பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஏ வெளியில் போயிட்டார், சி சேர்ந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்ததே நீங்கள் நல்லா கவனிங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கதில் ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க,
இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 + 2 இவங்க ரெண்டு பேர்த்தோட கெப்பாசிட்டி 5 ஓகேவா. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. எத்தனை நாள் அவங்க வேலை வந்துருக்காங்க? 3 நாள் வேலை வந்துருக்காங்க. அப்போ 15 வேலையில் அவங்க முடிச்சிட்டாங்க. அப்போ 15 ஆப்பிள்களை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா மீதி எத்தனை ஆப்பிள் இருக்குது? 15 ஆப்பிள் தான் இருக்குது. இந்த 15 ஆப்பிளை தான் வந்துட்டு யார் ஏ விளைவிக்கிறாரு, அதாவது ஏ விளைவிக்கிறாரு, சி வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது பியும் சியும் சேர்ந்த கெப்பாசிட்டி என்ன? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 3 ஆப்பிளை தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ மொத்தம் மீதி இருக்கிறது 15 ஆப்பிள். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் தான். அப்போ மொத்தத்துக்கு எத்தனை நாள் சாப்பிட்டு முடிப்பாங்க? 5 நாளில் இந்த ஆப்பிளை சாப்பிட்டு முடிப்பாங்க. அப்போ 5 தான் இதுக்குரிய ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சிம்பிளாக இதுக்குரிய ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணலாம். பாருங்கள், 5 அப்படிங்கிற வருதா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுங்கிறது இந்த க்வெஸ்சன்ஸுங்கிறதா இருக்குது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் மட்டும், அதை ஒரு ப்ராக்டிஸாக மட்டும் கொடுக்குறேன். அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்தது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது. ஒரு க்வெஸ்சன் பார்த்தாலும் கிட்டத்தட்ட அது 10 க்வெஸ்சனுக்கு சமமாக இருக்க அளவுக்கு நான் செலக்ட் பண்ணி நான் சொல்லுவேன். அதே போல் ஸ்கூல் புக்கில் இருக்கட்டும், நம்மளோட சாய்ஸ் மேக்ஸ் புக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிஸுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது இங்கிலீஷ் க்வெஸ்சன் வந்து நான் காமிக்கல, ஏன்னா இங்கிலீஷ் க்வெஸ்சனில் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து டிக் பண்ணியிருப்பாங்க, இது கரெக்டான ஆன்சர்னு டிக் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் இங்கிலீஷ் க்வெஸ்சன் நான் டிஸ்பிளே பண்ணலை. தமிழ் க்வெஸ்சன் இதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதற்கான க்வெஸ்சனை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுத்த அந்த ரெண்டு க்வெஸ்சனை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே இந்த க்வெஸ்சனே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாடல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். அதே போல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் வந்து கொடுக்குது. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.